வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி பிரஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணி தர லஞ்ச் பாக்ஸ் ஐடியா vlog தான் பார்க்க போறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ கம்ப்ளீட்டா வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கடைசியா பண்ணிடுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க red color subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இங்கோட vlog போய் பார்க்கலாம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயிறு கார குழம்பு தான். நைட்டே வந்துட்டு பயிரெல்லாம் வேக போட்டு சாரி ஊற போட்டு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சுண்டல் இருக்கு, வேர்க்கடலை இருக்கு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் காரமணி இருக்கு, அதுக்கப்புறம் மொச்சை இருக்கு. ஸோ அது நைட் ஃபுல்லாக சோக் ஆயிருக்கு வாட்டரில். இப்போ நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்தேன்னா சூப்பராக குக் ஆகிடும். ஸோ இப்போ கார குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். காலையில் வந்துட்டு பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வைக்கலான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 3 to 4 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபர் 3 to 4 விசில் வரட்டும். எழுந்ததுமே ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது ஒரு 20 மினிட்ஸ் ஊர்ன அப்புறம் நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தால் இந்த மாதிரி கார குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும், நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் பண்ணும்போது வெந்தயம் சேர்த்து போனோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக தட்டியும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் பயிர் வகையெல்லாம் போடுறதால கொஞ்சம் வாய்வு பிரச்சனை இருக்கும், அதனால் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கூடவே இப்போ உப்பு மட்டும் சேர்த்துடுறேன். ஸோ உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ வெங்காயம் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நான் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அது இந்த சேர்ந்து சேர்த்துடுறேன். ஸோ தக்காளியிலேருந்து எண்ணெய் பெருகணும். நைட்டே பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம அடுத்து கரைச்சிடலாம். ஸோ புளி கரைச்சாச்சு. இதில் காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்கு, எண்ணெய் எல்லாமும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். காய்கறி இல்லைனாலும் இந்த குழம்பு நல்லா தான் இருக்கும். பட் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆட் சேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துக்க போகிறேன் குழம்புக்கு. புளி தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வேகாது, அதனால இது வெந்த அப்புறமா நம்ம இந்த புளி தண்ணி புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஸோ சூப்பராக குக் ஆகிருக்கு, கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. காரக்குழம்பு எஃபெக்ட்டுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இதிலே நம்ம எந்த புளியும் வேற சேர்க்கல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி பேஸ்ட், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் கலந்ததும் சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம
குக் பண்ணி வச்சிருக்க கொட்டை எல்லாமே இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துறலாம் சோ அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நல்ல फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ கொதிக்கட்டும் நல்லா ரைஸ் சைடுல இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டையும் வந்துட்டு இருக்கு இதுல ஏதாவது ஒன்னு குக் ஆனதோ நம்ம காலையில செய்ய வேண்டிய சட்னியும் பண்ணிரலாம் கடலை மாவு சட்னி சோ பாத்தீங்கன்னா எல்லா குக் ஆயிட்டு இருக்கு என்னலாம் புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச பயிர் எல்லாமே சேர்த்துக்கலாம் சோ இதுல இருக்க தண்ணி வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதோடவே நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் சோ நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வடிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சமா இருக்குறது வந்து தாளிச்சிட்டா நல்லா இருக்கும் நான் அதுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் சோ இதெல்லாம்மே சேர்த்து நல்லா கொதி வரணும் ஒரு 5 நிமிஷம் சோ கொஞ்சமா நம்ம சுண்டல் தாளிச்சுக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் என்னடா ஆல்ரெடி சுண்டல் குழம்பு தான் ஏன் சுண்டல் தாளிக்கிறேன்னு பார்க்காதீங்க சுண்டல் தாளிச்சா புடிக்கும் அதனால எப்பவுமே சுண்டல் வேக வைக்கும்போது சுண்டல் தாளிச்சுக்கிறது கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கறேன் சோ கடுகு நல்லா பொரியட்டும் காரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தாளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாத்தீங்கன்னா நல்லா பொரியுது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் सुंदल तालिका इंजी तिर सेटा सूपरा உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சோ இப்போ இதலயே சட்னி நம்ம பிரிப்பேர் பண்ணிரலாம் காலையில தேவையானதுக்கு சோ சட்னிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாற டைம்ல கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் உளுந்து கொஞ்சமா சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில பொரியட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் சோ இஞ்சி கொஞ்சமா நம்ம திருகி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கறேன் रोस्ट வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கடல மாவு வந்து நான் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இத கட்டி போடுவது தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு salt எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு salt சேர்த்துக்கோங்க உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தேவனா கொஞ்சமா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் salt சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கறேன் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் உப்பு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாவே செஞ்சுக்கோங்க அது கொஞ்சம் கட்டி ஆயிடும் சோ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா நான் சேர்த்துக்கறேன் இது நல்லா கொதி வரணும் மாவு வந்து பச்சை வாசனை போகணும்
சோ இதோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிரலாம் குழம்பு பாத்தீங்கனா சூப்பரா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு ஆஃப் பண்ணிட்டு லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதா ரைஸ் வந்து வடிக்க வேண்டியதா இட்லி மட்டும் ஊத்திட்டா காலையில பிரேக்பாஸ்ட் லஞ்ச் ஓவர் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ பாத்தீங்கனா சூப்பரா குக்க ஆயிருக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ ஆஃப் பண்ணிரலாம் சோ சைடுல பாத்தீங்கனா இட்லியோ காலையிலக்கு தேவையானது ஊத்தி எடுத்து வச்சிட்டேன் சோ இட்லி 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிரலாம் இங்க பாத்தீனா காரக்கம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கும்போதே ஹோப் இன்னைக்கு உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க நன்றி